நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம் இன்று ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை துவாதசி திதி பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு தேய்பிரை திரியோதசி திதி மிருகசிஷ நட்சத்திரம் பகல் பத்து மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு திருவாதிரி நட்சத்திரம் நாள் முழுவதும் மரண யோகம் இன்று பிரதோஷம் சிவ வழிபாடு மிக மிக நல்லது சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக உத்தமம் ராவு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இனி இன்றைய ராசி மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சித்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய மூன்றாம் வீட்டில் சந்திரன் ஐந்தில் புதன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் தக்க நேரத்தில் கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைய விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்று நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை சரியான முறையில் கையாண்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு மிதுன ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சந்திரன் மூன்றாம் வீட்டில் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பணியில் நீங்கள் கவனத்தோடு இருப்பதும் சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பதும் மிக மிக நல்லது இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைய துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது கடக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் புதன் சுக்கரன் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கிறது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது சிம்ம ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் புதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் சில நாட்களாக இருந்த பிரச்சனை எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலனை அடைவீர்கள் குறிப்பாக சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத பணிகளை கூட இன்றைய நாளில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவ உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பத்தில் சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும் அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை ஜென்மன் ராசிக்கு இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு திருமணம் சார்ந்த சுப முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக வேலை நிமித்தமாக கூட வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது மேலும் வளமான படங்களை நீங்கள் அடைய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் கடந்த இரு நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பழங்களை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது மேலும் வளமான படங்களை நீங்கள் அடைய முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் புதன் சுக்கரன் சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் இன்றைய நாளில் அமையப்பெற்று உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூல பலன்களை அடைய முடியும் குறிப்பாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது மேலும் வளமான படங்களை நீங்கள் அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஆறாம் வீட்டில் செவ்வாயும் ஏழில் சந்திரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் புதன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வளமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பணி நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகளை பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் வளமான பழங்களை நீங்கள் இன்றைய நாளில் அடைய துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு மகர ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் பண வரவுகள் சாதகமாக அமைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் நண்பர்கள் மூலமாக ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது தொழில் ரீதியாக உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் சந்திரன் ஆறில் சூரியன் ஏழில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நிலவிய சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும் குறிப்பாக அதிகாரியிடம் சுமூகமான உறவு இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது மீன ராசி நேர்களே ஜென்ம ராசியில் ராகு நான்கில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது குறிப்பாக முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால் செயல்பட்டால்தான் போட்ட முதலே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் வேலை வலு சற்று கூடுதலாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் நல்ல பேர் எடுக்க முடியும் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது நேர்களே இதுவரை இன்றைய ராசிபுரனை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க